பிரைஸ் லார்ட், ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சங்கீதம் 142:4 படிக்கலாம். வலதுபுறமா கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாம போயிட்டு, என் ஆத்மா விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. இந்த வசனம் பாருங்க, வலதுபுறமா கண்ணோக்கி பாருங்க, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. நீங்க வலது பக்கம் பார்த்தீங்கன்னா என்னை அறியிற ஆட்களே இல்லை, யாரும் எனக்கு அறிமுகமானவங்களும் இல்லை, என்னை அங்கீகரிக்கிறவங்களும் இல்லை, என்னை ஏற்றுக்கொள்றவங்களும் இல்லை. வலது பக்கமாக பார்த்தா எல்லாரும் என்னை வேற்று மனுஷனாக பார்க்குறாங்க, வித்தியாசமாக பார்க்குறாங்க, யாரோ மாதிரி பார்க்குறாங்கன்ற மாதிரி ஒரு நிலைமை நமக்கு இருக்கும். என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிடுச்சு சொல்கிறாரு. எனக்கு ஒரு சரியான பாதுகாப்பே இல்லாத மாதிரி இருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சில வேளைகள் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வரும், அடைக்கலம் இல்லாத மாதிரி, யாருமே எனக்கு ஆதரவாக இல்லைன்றங்க மாதிரி, யாருமே என் கூடவே இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். அப்போ நம்ம கலங்கக்கூடாது, அதுக்கு பதிலாக சொல்லணும், ஆண்டவரே யாரும் இல்லைனாலும் நீங்கள் என் கூட தானே இருக்கிறீங்க, யாரும் என் கூட வரலைனாலும் நீங்கள் என் கூட தானே வர்றீங்க, ஆண்டவரே யாரும் எனக்கு துணையாக இல்லைனாலும் நீங்கள் எனக்கு துணையாக தானே இருக்கிறீங்க. அப்படி தேவனை புரிந்து கொள்ளுகிற, விளங்கி கொள்ளுகிற மக்களாக இருக்க வேணும். என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. அவருடைய கவலை என்ன தெரியுமா, என்னை விசாரிக்க ஆட்களே இல்லை, யாருமே என்னை விசாரிக்க கூட மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு மகிமை. இந்த நேரத்தில் ஆண்டவரை நான் துதிச்சு சோத்தரிச்சு மகிமைப்படுத்துகிறேன். நம்முடைய ஆத்மாவை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சுருங்க. கர்த்தர் தான் உங்களை விசாரிக்கிறாரு, உங்களை விசாரிக்க யாரும் இல்லைன்னு ஏன் நினைக்கிறீங்க? ஆண்டவர் காலதோறும் என்னை விசாரிக்கிறாருன்னு தாவீது சொல்றார் இல்ல? கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உடைய கவலை பாரங்களை எல்லாம் அவர் மேல வச்சுட்டு கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி கொண்டு வாழ்வோமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே நன்றி, வலது பக்கமா எனக்கு யாரும் இல்லை, ஆனா பைபிள் சொல்லுது கர்த்தர் வலது பக்கத்துல எனக்கு நிழலா இருக்கிறாரு. வலது பக்கம் யாரும் இல்லைங்கிறத நான் பேசாம ஆண்டவர் என் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறாருங்கிறத பேச எனக்கு உதவி செய்யுங்க. என்னை யாரும் ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கிறத விட பரலோகம் என்னை அங்கீகரிக்குது, அதுக்காக நன்றின்னு சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. எனக்கு அடைக்கலம் இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா கர்த்தர் எங்களை அடைக்கலமா இருக்கிறாருன்னு சொல்ல எங்களுக்கு கத்து கொடுங்க. ஆத்மா விசாரிப்பார் ஒருவர் இல்லைங்கிறதுக்கு பதிலா என்னை விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறாருன்னு எங்களுக்கு கத்து கொடுங்க, ஆசீர்வதியுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், அவருக்கே மகிமை. ஆமென்.